அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னுடைய நண்பர் ஒரு ஆள் கேட்டிருந்தாப்புல, அதாவது நான் புறா புதுசாக வாங்கிட்டு வர்றேன், வீட்டில் டேப் அடித்து வளர்க்குறதுக்கு வீட்டில் வச்சுருக்கேன், ஆனால் டேப் அவுத்து விட்டோன்னா ரிட்டன் அது பறந்து அவங்க பழைய வீட்டுக்கே போயிடுது. அதை நம்ம எப்படி தடுக்கிறது, அதாவது நம்ம வீட்லேயே அந்த புறாக்களை பறந்து பழக வைக்கிறது எப்படி, அதுக்கான ஒரு ஐடியா கேட்டிருந்தாரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் அந்த நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அது மூலமாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து அதில் இருக்க தகவல்களை தெரிஞ்சுக்கிற முடியும். புறாக்களை வீட்டில் நிப்பாட்டிக்கிறதுக்கு பல விதம் இருக்குது. அதில் நான் ஒன்றும் புதுசாக ஒன்று சொல்ல போகிறது இல்லை, பழைய ஐடியா தான். ஆனால் நான் சொல்ல போகிறது வந்து, புறாக்களை நம்ம வீட்டில் நின்றுச்சா இல்லையா அப்படின்னு நம்ம டேப் அவுத்துறதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். புறாவை நீங்கள் முதல்ல வாங்கிட்டு வந்ததும் அதோட கூண்டுக்கு உள்ளேயே அடைச்சி வச்சுருங்க. அதுக்குள்ளேயே இறை தண்ணி ஒரு நாளைக்கு மட்டும் அந்த மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் அந்த கூண்டை விட்டு அது ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். அடுத்த நாள்லேருந்து புறாக்களை வெளியே திறந்து விட்டு இறை போடுங்க, தண்ணியும் வெளியவே வைங்க. அப்போ தான் அது வெளியே வந்து உங்கள் வீட்டுக்கு சுற்றி இருக்க இடம் எப்படி இருக்குது, அந்த அதோட லெக்கு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அது தான் எங்கே இருக்கோங்கிறது, சுற்றி முற்றிலும் இருக்க பில்டிங்ஸ் மரங்கள் இதை பார்த்து அது அடையாளம் வச்சுக்கிறோம். அப்போ தான் அது வெளியே எங்கேயும் பறந்து போனாலும் இடம் தெரியாமல் இருந்தாலும் தேடி திரும்பி வர்றதுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புறாக்களை ஏன் நான் கூண்டுகளை அடைச்சி வைக்க சொன்னேன்னா, புறாவுக்கு அந்த கூண்டு மேலே ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும். நாளை அடுத்த நாள் வந்து நீங்கள் திறந்து உடையில காக்காவோ இல்லை எதுவோ விரட்டிச்சுனாலும் அது டக்குன்னு இப்போ கூண்டை பார்த்து பயப்படாமல் டக்குன்னு உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த கூண்டுக்கு அது பழகும். அடுத்து நான் சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது நீங்கள் டேப் அவுத்து விடுறதுக்கு முன்னாடி அந்த புறா உங்கள் வீட்டில் நின்றுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அந்த புறாக்களை கவனிக்க வேண்டியது மட்டும்தான். புறா காலையில் நீங்கள் திறந்து விட்டதும் வெளியே வந்து இறை சாப்பிடுது, தண்ணி குடிக்குது, எல்லாம் செய்யும். ஆனால் கரெக்டாக சாயந்தரம் அடையிற டயத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னைக்கு அந்த புறா உங்கள் கூட்டுக்கு தன்னாலேயே உள்ளே போயிருதோ, அந்த மாதிரி ஒரு மூணு நாள் கண்டினியூவாக பாருங்கள், தன்னால் அது கூண்டுக்கு தன்னாலேயே உள்ளே போயிடுது அப்படின்னா, அடுத்த நாள் நீங்கள் அந்த புறாவை அவுத்து விட்றலாம். அதுவும் எப்படி அவுத்து விடணுங்கிறதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன். புறாவை எப்படி அவுத்து விடணும்னா, காலையில் அவுத்து விடக்கூடாது கண்டிப்பாக. நைட்டு நீங்கள் என்னைக்கு அவுத்து விட போகிறேன்னு பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு முந்தின நாள் நைட்டே நீங்கள் அந்த டேப் அவுத்து விட்றணும். புறா அடைஞ்சதுக்கப்புறம் அந்த டேப்பை அவுத்து விட்டுட்டு உள்ளே புறாவை விட்டு பூட்டிடுங்க கூண்டை. அடுத்த நாள் நீங்கள் காலையில் கதவை திறந்து விடும் போது புறா வந்து ரெக்க கட்டி இருக்குங்கிற நினப்புலையே தான் வெளியே வரும். முக்கியமான கண்டிஷன், நம்ம புறாவை பற்றி விட்டுறவே கூடாது, அதுதான் மெயின். திடீர்னு பறந்துச்சுன்னா தனக்கு ரெக்க இருக்கிறது தெரிஞ்சு போயிடும், உடனே அது கூட்டை பார்த்து பறக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த புறா உங்கள் வீட்டிலே நின்றுக்கிறோம். சப்போஸ் வேற எதுவும் ப்ரெடேட்டர்ஸ் துரத்தி அந்த புறா வந்து வேற எங்கேயாவது போய் உட்காந்துருச்சுன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது கண்ணு முன்னாடி இருந்துச்சுன்னா அதோட ஃபீமேலையோ இல்லை வேற ஏதாவது புறாவையோ அது கண்ணு முன்னாடி போட்டு இறை போட்டீங்கன்னா அது தன்னால் இறங்கி வந்துடும். இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூரத்தில் பறந்துக்கிட்டு இருக்குன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட பறக்கிற புறாக்களை மேலே பற்றி விட்டு அதோட பறக்க விட்டீங்கன்னா அதுவும் தேடி வந்துடும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் புறாக்களை உங்கள் வீட்டிலேயே நிப்பாட்டிக்கிறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ நான் போடணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.